வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இன்றைக்கி நம்ம கார்டனில் இருக்கிற கெலடியம் பிளான்ட்டை பார்க்கலாங்க. அது எப்படி இருக்குதுன்றது பார்க்கலாம். அதோடு இல்லாமல் ஒரே வகையில் வேரியேஷனாக மாறி மாறி வருங்க. இப்போ வந்து கெலடியம் வந்து மேஜிக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இந்தனுடைய பிளான்ட்டில் இது கெலடியம் வகை தாங்க. இது பார்க்குறதுக்கு ஆர்டின் ஷேப்பில் இருக்குது. இப்போ இது வந்து நல்ல டார்க் க்ரீனில், நமக்கு வந்து திக் ரெட் கலரில் அந்த லைன்ஸ் போகுது. அதுக்குள்ளார அங்கே பாருங்கள், வேர்ல்டு மேப்பில் இருக்கிற தீவுகள் மாதிரி அங்கங்கே திட்டு திட்டாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்குள்ளார ஒரு பிங்க் கலர், அதுக்கு பார்டர் கொடுத்த மாதிரி ஒயிட் கலராக இருக்குது. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஷேப்பே பாருங்கள், ஆர்டின் ஷேப்பில் இருக்குது. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு அஞ்சு வகையை தான் நான் வச்சு கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதனுடைய நேம்ஸ் எல்லாம் நான் அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். இப்போ இதனுடைய தன்மைகள் எப்படி மாறுதுன்றத நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு கிழங்கு வகையிலேருந்து தாங்க எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக இது எல்லாம் குட்டி குட்டியாக இருந்தது. இப்போது இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள், இது போல தாங்க குட்டி. நான் கேரி பேக்கில் எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருந்தது, இப்போ நல்லா எவ்வளோ க்ரோத்தாக வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள். இப்போ இதுவே வந்து ஒரு அடிக்கு மேலே 1.5 அடி பக்கம் இருக்குதுங்க. லீஃபே நல்லா எவ்வளோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இன்னும் இது கூட இன்னும் நல்லா பெருசாகுங்க. இப்போ இதை வந்து மேஜிக் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன மாதிரி பண்ணுதுன்றத பார்க்கலாமுங்க. இது பாருங்கள், இது ஒரு கலராக இருக்குது பாருங்கள். ஆனால் ஒரே ஃபேமிலி தான், பட் வந்து கலர் வந்து சேஞ்சிங் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் இங்கேயே இருக்கு இல்லையா, டார்க் க்ரீன் லைட் க்ரீன் எப்படி இருக்கு பாருங்கள். இது இன்னும் ஒன்று நான் நிலத்தில் வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாமுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அதே ஃபேமிலி சேர்ந்தவங்க தான், நான் அதிலிருந்து தான் நான் வந்து ப்ரொபகேட் பண்ணி எடுத்து வச்சதுங்க. இப்போ இவங்க எப்படி வந்திருக்காங்க பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா. இப்போ வந்து வெயில் அடிக்குது, நான் ஷேடோ மறைச்சிக்கிறேன். இப்போ உங்களுக்கு இது நல்லா பார்க்க முடியுது. இப்போ நம்ம அந்த பிளான்ட்டை பார்க்கும்போது க்ரீனாக டார்க் க்ரீனாக அது, இப்போ நேரில் பார்க்கும்போது அந்த க்ரீனை விடவே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா க்ரீன் தெரியுதுங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிங்க் கலர் வந்து டார்க் பிங்க்காக இருக்குது, அதில் வந்து ரோஸ் கலராக இருந்தது இல்லைங்களா. இதில் வந்து நல்லா பிங்க்காக இருக்குது. இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது. இப்போது இது வந்து ஒரே ஃபேமிலி தாங்க இதெல்லாம், ஆனால் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இதனுடைய பேர் என்னென்னா கேரலின் வார்டன். நான் வந்து நேம் போடுறேங்க, கேரலின் வார்டன் இதனுடைய நேமுங்க. இப்போது இதில் எப்படி இருக்குது பாருங்கள், டார்க் க்ரீனில் ரெட் கலர், அது வந்து பிங்க்காக இருக்குது. இது நல்லா திக்கு நல்லா ரெட்டு தாங்க இது, சரிங்களா. இப்போ நான் வந்து அந்த தொட்டியில் வச்சுருந்தேன் கேரி கவரில், அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பக்கத்தால் வச்சு காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு இதை கொண்டு வந்தேங்க. இப்போ இதனுடைய இது எப்படி இருக்குது பாருங்கள், இது பக்கத்துலேயே வைக்கிறேங்க, நம்ம பார்க்கலாம். இப்போ இது கீழே நான் வந்து நிலத்தில் வச்சுட்டேன், எப்படி வந்திருக்கு பாருங்கள், நிலத்தில் வச்சுருக்கிறேன். இங்கே அப்படி தனித்தனியாக வச்சுருக்கிறேன், எப்படி வந்திருக்கு பாருங்கள். அதே போல் இங்கேயும் வச்சுருக்கிறேன், இந்த பக்கமும் இருக்குது, இங்கே குட்டி. இது கீழே வச்சுட்டதுனால உங்களுக்கு இந்த தொட்டியில் இருந்ததை மட்டும் உங்களுக்கு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. இப்போது இதுவும் இங்கே பாருங்கள், இந்த கவரில் வச்சுருந்தேன் இல்லைங்களா, இதுவும் இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா, இந்த லீஃப்க்கும் இந்த லீஃப்க்கும் தெரியுதுங்களா வேரியேஷன் எவ்வளோ டிஃபர் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ அடுத்ததாக அதை விட இன்னும் ஒன்று மேஜிக்குங்க. இதை வந்து பாட்லேயும் கொஞ்சம் நான் வச்சுருக்கேங்க, பாட்டில் வச்சுருக்கிறது பாருங்கள், செமையாக இருக்குல்லங்க. இது எப்படி இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து வெயிலுக்கு கிளார் அடிக்குது, நான் நிழலில் எடுத்து வைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் சேம் எல்லாமே ஒரே ஃபேமிலி தாங்க. இங்கே பாருங்கள் இது லைட் க்ரீன், இது இந்த பாட் ஃபுல்லாக இந்த பாருங்கள் இந்த பாட்டில் தான் வச்சுருக்குறோம். இந்த பாட் இது வந்து இந்த லீஃப் இந்த தொட்டியில் இருக்கிறது, இந்த பாட் ஃபுல்லுமே பாருங்கள் இந்த பாட் ஃபுல்லுமும் நல்ல பேரட் க்ரீனில் இருக்குது.
இங்கே பாருங்க, இது எவ்வளவு ஒரே ஃபேமிலி. பட் இதுலேருந்து எல்லாம் ப்ரொபகேட் பண்ணி வச்சோம். இந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற அத்தனையும் நல்ல லைட் க்ரீன், பேரட் க்ரீனில் இருக்குது. இது நிலத்தில் வச்சது இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்குது. அந்த உள்ளே இருக்கிற இதெல்லாம் கூட டார்க் பிங்காக இருக்குது. சேம் டைம் நம்ம கேரி பேக்கில் தனியாக இருக்குது பாருங்கள், அதுவும் இதனுடையது தான். இது எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி பளிச்சுன்னு இருக்குங்களா? இது எப்படி இருக்கு பாருங்கள், திக்காக இருக்குது. இது மூணுமே ஒன்றா வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரே ஃபேமிலி தானங்க. இது மூணுமே மூணு விதமாக நமக்கு கொடுத்துருக்குது. நல்லாயிருக்கா? அதோட நான் வந்து இன்னும் ரெண்டு ஒரு மூணு நாலு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபேமிலியும் காட்டலாம். அது இப்போ தாங்க கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டே வர்றாங்க, ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் காட்டலான்னு இருந்தேன். ஸோ உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம். அதனால் சிலதெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுக்கு போடுறதுக்காக. பார்க்கலாமுங்க அதையும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கலான்னா, இப்போ இன்னொரு வெரைட்டிஸுங்க. இப்போ இது வந்து நான் எடுத்து தொட்டியில் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா எலியெல்லாம் வந்து அந்த கிழங்கு சாப்பிட்டு போயிடுதுங்க. இப்போ இந்த கிழடியும் பாருங்கள், இதுவும் அதே மாதிரி ஆர்டன் ஷேப்பில் இருக்குது. நல்ல திக் ரெட் பிங்க்காக இருக்குதுங்க, ரெட்டிஷ் பிங்க்கு. அதில் எப்படி ஸ்பைடர் மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து ஒயிட் கலரில் டாட் டாட்டாக இருக்குதுங்க. இது ஒரு வெரைட்டிஸுங்க. இதனுடைய நேம் வந்து பெக்கோலர். இது ஃபேன்சி பிக்கோலர். நேம்ஸே வித்தியாசமாக இருக்குதுங்க, ஒன்று ஒன்று வாயிலே நுழையாத மாதிரி இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் இதில் நேம்ஸும் ஆட் பண்ணிடுறேங்க. இங்கே பாருங்கள், இது பேபி லீஃபில் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், பேபி லீஃப் ரொம்ப குட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிளெயினாக வந்திருக்குங்க பேபி லீஃபு. இப்போ இதே சேம் ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்குங்க. இதில் வந்து இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, இதில் நடுவில் ரெட் கலர் வந்ததுன்னா அது வந்து ரெட் ஸ்டார்ன்னுதுங்க. சேம் இதே க்ரீனு, இதே பிங்கில் இந்த லைன்ஸ் வந்திருக்கும். இந்த ஒயிட்டோட ரெட் கலர் அது உள்ள நம்ம அந்த இன்னொரு கேலடியும் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் பிங்க்காக இருக்குது பாருங்கள். அதே போல் இதுலேயும் இருந்தால் ரெட் ஸ்டார்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம இதை பார்த்துட்டோம். இது நல்ல பெருசாக நம்ம அந்த கிளடியும் பார்த்தோம் பாருங்க, கை அளவில். அது கீழே நல்ல பெரிய தொட்டியோ இல்லை கீழே வச்சா நல்ல பெருசாக வரும். இது வந்து பழைசாகி போச்சு இந்த இது, ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்குறது என்னென்னா, பிங்க் சிம்போனிங்க. இப்போ இதனுடைய கிளடி எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு ஷேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டின் ஷேப்பில் விட. அதில் எவ்வளோ அழகாக வடிவமாக இருந்தது. இதில் வந்து ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. இப்போ இதனோட லைன்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், க்ரீன் கலரில் உள்ள பிங்க் கலராக கொடுத்துருக்காங்க. அந்த ஓரம் வந்து பார்டர் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதனுடைய பேபி லீஃப்லாம் பாருங்கள் எப்படி வந்திருக்குது பாருங்கள். இது ஒரு வெரைட்டிஸுங்க. இதுலேயே வந்து நம்ம இன்னும் ஒன்று குட்டியாக இருக்குது பாருங்கள், நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து பேபி லீஃபாக குட்டியாக இருக்கும்போது இது போல் தான் வருது. அதுக்கப்புறம்தான் பெருசாக மாறும்போது இந்த போல் வருது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு வருது. அதுக்கு முன்னாடி உள்ள லீஃப் எல்லாம் இது போல் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ரெட் கலராக வருது. இப்போது இதுலேயும் இந்த கார்னர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குதுங்க. இங்கே ரெட் கலராக இருக்குது. இப்போ பாருங்கள், இதுலேயும் ரெட் கலராக இருக்குது. இப்போ பேபி லீஃபில் கூட அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இது வரும்போது பெருசாகும்போது இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு ஃபைனலுக்கு இந்த போல் வர்றாங்கங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம்ங்க. இப்போ இந்த கிழடியும் வந்து ரம்லா. பேரே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ஒன்று புதுசு புதுசாக இருக்கு இல்லைங்க. இது பாருங்கள், இதனுடைய லைன்ஸ் பார்த்திங்களா, இங்கேருந்து ஒரு இது அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, பிங்க் சிங்கோனியம் அதே மாதிரியில் இருக்குது பாருங்கள். இது ஓரத்தில் இந்த லைன்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் மைனூட்டாக பார்த்தா தெரியுங்க. இப்போ இது வந்து பேபி லீஃபுங்க. இது இதனுடைய இது லைன்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து இப்போ பிங்க் கலராக மாறும். இதெல்லாம்
இந்த லைன்ஸ்லாம் வந்து இது ஒயிட்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்லெல்லாம் பிங்காக மாறிக்கும், அந்த ஓரத்தில் மட்டும் க்ரீனாக இருக்குங்க. இப்போ இதனுடைய லீஃப் பெரி லீஃப் வந்து நான் வந்து ஃபோட்டோ போடுறேங்க. இப்போ வந்து இது பேபி லீஃபாக தான் இருக்குதுங்க. இப்போ இதுலேயும் எடுத்து நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இது எப்படி வந்துருக்குங்க இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த கலடியம் தாங்க. இது நேம் வந்து இதுவும் வந்து லீஃப் டைப்ஸில் தான் இருக்குது. இதனுடைய இது எப்படின்னா இந்த ஓரமெல்லாம் க்ரீனாக இருக்குது, இங்கே வந்து ஸ்னோ ஒயிட் இருக்கிற மாதிரி ஒயிட் கலராக அந்த லைன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு உள்ளர வந்து பிங்க் கலராக கொடுத்துருக்குறாங்க. இது பார்க்குறதுக்கே இது ஒரு டிஃப்ரெண்ட்டானதாக இருக்குங்க. இது பாருங்கள், இப்போ இது பேபி லீஃபில் பார்க்கணுன்னு சொன்னோம்னா இப்போது எப்படி இருக்குது பாருங்கள், உள்ளரே வந்திருக்கு. அது எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்னோ ஒயிட் மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, அந்த ஓர பார்டர் மட்டும் க்ரீனாக லைன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள், எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது அடுத்தடுத்து இது ஒன்று இன்னும் விரியலை, ஃபுல்லாக விரியலை, இப்படி தான் பிங்க்காக வருது. கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கப்புறம் இப்படி வருதுங்க. இப்போது இது போல் இருக்குது. இதுலேயே வந்து நம்ம டைப்ஸ் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, சட்டன் கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போது இந்த இதில் வந்து உள்ளே இருக்கிற அந்த நரம்புகள் மாதிரி இருக்கிறது ஒயிட்டாக இருக்குது. பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குது, அந்த தண்டு ப்யூர் ஒயிட்டாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது. அடுத்ததில் வந்து நம்ம இந்த இது பிளான்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இதில் பாருங்கள் எப்படி இருக்குது பேக் சைடில். இப்போ இது வந்து க்ரீன் கலருங்க, அந்த நரம்பு மாதிரி வந்ததெல்லாம் இது க்ரீன் கலர், இதில் வந்து ஒயிட் கலர். அடுத்ததாக வந்து பார்த்தது இதில் வந்து பிங்க் கலராக வருங்க. இந்த லைன்ஸ் இப்போது ஒயிட்டாக தெரியுது இல்லைங்களா, லைட் க்ரீனு ஒயிட்டுமா. இப்போ இது ஃபுல்லாக என்ன ஆகும், பெருசாக ஆகும்போது இந்த லைன்ஸில் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிற பிங்க் மாதிரியே வருங்க. இதனுடைய தண்டு பாருங்கள் பிங்க்காக இருக்குது. இப்போ இதனுடைய இது வந்து க்ரீன் கலர் இல்லைங்களா, இது வந்து க்ரீனிஷாக வந்திருக்கு பாருங்கள், கீழே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. ஸோ இப்போது இதனுடைய இதில் வந்து ஒயிட்டாக இருக்குது இல்லையா, இது வந்து இங்கே எப்படி பாருங்கள் பேக் சைடில் ஒயிட்டாக வந்திருக்குது. ஸோ இது போல் வேரியேஷனுங்க. இப்போ இந்த கேரடியும் பாருங்கள், இது எப்படி பேக் சைடு லீஃப் பார்ப்போமா, இது எப்படி இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்குது, இதுவும் அதே தானுங்க. இப்போ நான் வந்து இதுலேருந்து ப்ரொபகேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், ஏன்னா எலி வந்து கிழங்கெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சுங்க. அது இப்போ தனியாக எடுத்து நான் உள்ளே வச்சுருக்கிறேன். ஒன்று இது பாருங்கள், இது பாருங்கள், இந்த இடத்துல இங்கே வந்திருக்கு பாருங்கள், க்ரோத் ஆகுது. அது நல்லது பாருங்கள், லீஃப் எல்லாம் வந்து போயிடுச்சுங்க, போயிட்டு இப்போ திரும்ப வருது. அதே மாதிரி இந்த பாட்லெல்லாம் கூட நான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த சைடில் இங்கெங்கயோ முளைச்சி, இங்கே தான் நடுவில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இங்கேயோ வருது பாருங்கள், இது அதுலேயும் இருக்குங்க. எல்லாம் எடுத்து மாற்றி நட்டு வச்சுருக்குறேங்க நான். இப்போது எனக்கு கீழே இப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கிழங்கெல்லாம் நோண்டி நோண்டி எடுத்து போட்டுருதுங்க. ஸோ எடுத்து தொட்டிக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லி தொட்டிக்குள்ளே எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு நல்ல பெரிய லீஃப்லாம் உங்களுக்கு காட்ட முடியல. ஸோ இப்போ இது வரைக்கும் நமக்கு எத்தனை வகை 5 பார்த்துருக்கோம். இது இப்போ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கெலடியம்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்றது ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிருந்திருப்பீங்க, அது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னா பார்த்துருப்பீங்க, வேரிகேட்டட் ஆகிறதையும் பார்த்துருப்பீங்க. இப்போ இது இந்த பிளான்ட்ஸ் நான் காமிச்சதுலேயுமே உங்களுக்கு மேஜிக் பண்ணுங்க, வளர வளர மேஜிக் ஆகும், அதையும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.